Hello friends, ellarku vanakkam. Welcome to Shiny's World. Neethu nama paper la eppadi thodu seiyradun paakalam paathom. Innikku vandu thread use panni eppadi thodu seiyradun paakalam. Vaanga video ku la polam. Thread vechi thodu pandradhukku namakku theviyana porutkal oru nool onnu adukapram oru notebook noola sutradhukku adukapram scissor appuram adu thickana paper appuram oru gum அப்புறம் ஜிமிக்கி செய்யறதுக்கு ஒரு மோல்டு அப்புறம் இந்த செயின் அப்புறம் இந்த கோல்டன் கலர் பீட்ஸ் அப்புறம் இந்த நீடில் அப்புறம் இந்த இயர் பீஸ் அப்புறம் அந்த ஸ்டெட்டோட அந்த லாக்கோட அப்புறம் இது வந்து அந்த ஜிமிக்கி மேலே வைக்கிறது அப்புறம் நான் க்ரீன் கலர் ஸ்டோன் கொஞ்சம் கோல்டன் கலர் ஸ்டோன் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ அந்த த்ரெட்டை எடுத்து நம்ம நோட்டில் வச்சு சுற்றிட்டே இருக்கணும் ஒரு மினிமம் ஒரு 30 to 40 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து இதே மாதிரி அந்த நூலை வச்சு சுற்றிட்டே இருக்கணும் அந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அந்த எண்டு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம கம்மை போட்டு நல்லா ஒட்டிடணும் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒட்டிடணும் அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா இழுத்து விட்டு அதோட அடியில் இருக்கு இல்லையா அடுத்த எண்டு அதில் கம்மை போட்டு அதே மாதிரியே ஒட்டிடணும் ஒட்டிட்டு அந்த ஜிமிக்கியோட மோல்டு இருக்கு இல்லையா அந்த மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ காஞ்சிருச்சு இப்போ அதை எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி நடுவில் இருக்கிற ஹோல்குள்ளே இந்த நெக்ஸ்ட்டு எண்டு இருக்கு இல்லையா அடுத்த எண்டு ஒரு எண்டை நம்ம அந்த ஜிமிக்கியில் வச்சிட்டோம் இன்னொரு எண்டை அந்த நடுவில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே விட்டுட்டு அப்படியே வெளியில் எடுக்கணும் இதே மாதிரி நம்ம சுற்றி ஃபுல்லாக முடித்தாச்சு இப்போ வந்து முடிச்சிருக்கோம் இல்லையா இங்கே வந்து நம்ம கம் போட்டு நல்லா ஒட்டிடணும் அந்த த்ரெட்டை ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிடலாம் இப்போ வந்து அந்த ஜிமிக்கி பீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அது காயிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு தோடு செஞ்சிடலாம் இப்போ ரெண்டு தோடும் செஞ்சாச்சு ரெண்டு ஜிமிக்கியும் இப்போ இதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம் கம் போட்டுட்டு நம்ம அந்த செயின் இருக்கு இல்லையா கோல்டன் கலர் செயின் அதை வந்து நம்ம அந்த அடியில் சுற்றி விட்டுறலாம் நீங்கள் எதை வச்சு கோல்டன் கலர் செயின் இல்லைனாலும் நீங்கள் ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் நான் செயினும் வைக்கிறேன் ஸ்டோனும் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் ஃபஸ்ட்டு செயின் வச்சுட்டு நல்லா சுற்றி விட்டுறணும் கம் வச்சு இந்த மாதிரி நல்லா கம் வச்சு அப்படியே ஒட்டிடணும் இப்போ ரெண்டு தோர்லேயுமே நம்ம அந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போது அது காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லேயர் நம்ம ஒட்ட போகிறோம் நம்ம ஒட்டினதுக்கு மேலே இன்னொரு லேயரில் நம்ம கம் போடுறோம் போட்டுட்டு நான் ரெண்டு ஸ்டோன் எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் ஸ்டோனு கோல்டன் கலர் ஸ்டோனு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்து வைக்கிறேன் வச்சுட்டு அடுத்தது கோல்டன் கலர் வைக்கிறேன் வச்சாச்சு இந்த மாதிரி க்ரீனு கோல்டு க்ரீன் கோல்டனு நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் ரெண்டு தோர்லேயும் அதே மாதிரியே நம்ம கம் வச்சு பண்ணிடலாம் நீங்கள் வேறு வெறும் கோல்டன் கலர் ஸ்டோன் வேணும்னா கூட நீங்கள் கோல்டன் கலர் மட்டும் ஒட்டிடலாம் நான் க்ரீனும் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும் ஒட்டியாச்சு இந்த
இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக க்ரீன் ஒன்று கோல்டு ஒன்று க்ரீன் ஒன்று கோல்டு ஒன்று மாற்றி மாற்றி ஒட்டிகிட்டே இருக்கேன். இப்போது அதுவும் ஒட்டி நல்லா காஞ்சாச்சு. இப்போது இதில் வந்து நான் வந்து இந்த ஜிமிக்கிக்கு மேலே வர இயர் பீஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு திக்கான பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கம்மில் ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன் நான் வந்து ஒட்டுறேன். நீங்கள் பெரிய ஸ்டோன் வேணும்னா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து என்கிட்ட குட்டி ஸ்டோன் தான் இருக்குது, ஸோ இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் குட்டி ஸ்டோன் ஒட்டுறேன். குட்டி ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு பெரிய பெரிய அதே சைஸ் ஸ்டோன் ஒட்டுறேன், க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு. ஸோ இப்போ நடுவில் கோல்டு ஒட்டியிருக்கேன், அதை சுற்றி க்ரீன் கலர் ஒட்டியிருக்கேன். ரெண்டு காதுக்கும் இதே மாதிரி இயர் பீஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த கோல்டன் கலர் செயின் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்கு மேலே நல்லா சுற்றி ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதே சைஸில் இன்னும் ரெண்டு பேப்பர் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இயர் பீஸோ அந்த காதில் போடுவோம் இல்லையா, இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த பேப்பர் மேலே பேப்பருக்குள்ளே நல்லா ஹோல் மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு அதை வந்து அந்த இயர் பீஸ் கூட ஒட்டிடணும். இப்போது இதை இந்த ஜிமிக்கியில் அந்த நீடில் உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டுடணும். கம் போட்டு நல்லா ஒட்டிடணும், ஏன்னா அது மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதை கம் போட்டு ஒட்டிட்டோன்னா அது ஸ்டிஃபாக இருக்கும். ஒட்டிட்டு இந்த கோல்டன் கலர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸை ஒரு மூணு பீடு எடுத்து நம்ம அது மேலே அந்த நீடிலுக்குள்ளே நம்ம போட்டுடணும். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியை இந்த பெண்ட் பண்ணுறது வச்சு நம்ம நல்லா பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோல் வந்துடும். பெண்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த இயர் பீஸை அந்த ஹோலுக்குள்ளே விட்டுட்டு பின்னாடி இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு சூப்பராக த்ரெட்டில் செய்யக்கூடிய தோடு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பண்ணுற தோடு. இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். சாரீஸ்லாம் வேர் பண்ணிங்கன்னா இதை போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷைனீஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.